வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்னென்னா, போன வீடியோவில் நம்ம பை பண்ண ரிமோட் ஆம்பிள்ஃபேர் அசம்பிள் பண்ணோம்ல, என் வீட்டுக்கு நான் அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொன்னில, அந்த ஆம்பிள்ஃபேரில் அந்த வீடியோவில் நான் கடைசியாக சொல்லியிருப்பேன். இது வந்து எஸ்டிகே 431 ஐசியை பொறுத்தளவுக்கு 40 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தாங்குது. இருந்தாலும் என்னோடய வீட்டுக்கு வந்து நான் ஸ்பீக்கர்ஸ் வந்து 6 இன்ச் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இது 30 வோல்ட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன் கடைசி அந்த வீடியோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதனால் இந்த 40-0-40 டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துகிட்டு 30-0-30 டிரான்ஸ்ஃபார்மர் 8 ஆம்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆம்பிளிஃபயரில் ஃபிட் பண்ணிட்டேன். பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 10000 mA 63 வோல்ட் 2 கண்டன்சர் போட்டால் டியல் பவர் சப்ளை போடு நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வந்து 12-0-12 ஒரு 3 ஆம்ஸ் போட்டிருந்தோம்ல, அதை எடுத்துட்டேன். ஏன்னா வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேயே பார்த்தீங்கன்னா 12-0-12 அவுட்புட்டு வர்றதுனால அந்த 12-0-12 அவுட்புட்டை அப்படியே நம்ம நேராக இந்த அஸ்டா கிட்டுக்கு இன்புட் கொடுத்துட்டேன். அதனால் எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்ஃபர் மாதிரி எனக்கு தேவைப்படலை. இந்த பக் கன்வெர்ட்ருக்கு வந்து நான் இது வந்து 30-0-30 டிசியாக கன்வெர்ட் ஆகி இந்த இடத்துல வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ப்ளஸ் வோல்ட்டு கிரவுண்டு ரெண்டை மட்டும் எடுத்து நான் இந்த இடத்துல இது கிரவுண்டு இது +30 வோல்ட்டு கொடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம அவுட்புட்டில் வந்து 11.5 வோல்ட்டு அவுட்புட் வர மாதிரி நான் டியூனிங் பண்ணி இந்த ரிமோட் கிட்ட பாட்டம் போட்டுக்கும் இந்த 2 SS 12 வோல்ட் ஃபேனுக்கும் நான் லைன் கொடுத்துட்டேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சும் பண்ணலை. அந்த ஆடியோ போர்டு டபுள் ஸ்பீக்கர் போடேஷனு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அதாவது நம்ம ஸ்பீக்கர் வந்து நம்ம ஹெவியாக யூஸ் பண்ணுறப்பில் இருந்தால் நீங்கள் 40-0-40 இந்த டிடெக் ஐசிக்கு எஸ்டிகே 431க்கு யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து நார்மலான ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறனால, ஆனால் நான் இருந்தாலும் என் வீட்டுக்கு வந்து நான் 8 ஓம்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் இந்த ஆம்பிள்ஃபேருக்கு 30-0-30 டிரான்ஸ்ஃபார்மர் நம்மளுக்கு வீட்டுக்கு போதும்னு சொல்லி இதை ஃபிட் பண்ணிட்டேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு ஹெவியான சப்வூஃபர் ஆம்பிள்ஃபேர் நம்ம ரெடி பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 6 பெட்டு டிரான்ஸ்டர் டைப் யூஸ் பண்ணோம்ல, அந்ததுக்கு நம்ம இந்த ஹெவியாக நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆம்பிள் பேரை பொறுத்தளவுக்கு நான் இந்த மாதிரி நான் ஒர்க் முடிச்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இந்த டபுள் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டுக்கோ பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம இப்போ இங்கே இன்புட் கொடுப்போம்ல 0-30, அதில் இந்த 0-30 மட்டும் எடுத்து நம்ம இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இன்புட்டில் ஏசி வோல்ட்டை கொடுத்துருக்கேன். 0-30 இந்த போட பொறுத்தளவுக்கு 0-30 தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோஆக்சியல் டூவில் இருக்குது. இப்போ இந்த டிவிடி பிளேயரில் MP3 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணியிருக்கேன், இப்போ ப்ளே பண்ணிக்கலாம். பூக்கள் வழிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள். இப்போ நான் சடனாக வந்து ஆம்பிள் பேரை ஆஃப் பண்ணுறேன், ஸ்பீக்கரில் எதுவும் சவுண்ட் வருதான்னு பாருங்கள். எதுவுமே டப்புன்னு எதுவுமே ஸ்பீக்கரில் எதுவுமே சவுண்ட் இல்லை. நல்லா பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு ஆம்பிள் பேர். அவ்வளோதான் நண்பர்களே, ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.